ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 28 நம்ம பார்க்க போறோம். ஓபனிங்லயே சாசோரி வில்லேஜ் ஹிடன் இந்த கிராஸ்ல இருக்க டென்ஜி பிரிட்ஜ்ல கரெக்டா நிலந்து 10 நாளுக்கு அப்புறம் மதியான டைம்ல அங்க போ, ஒரோச்சிமாருவோட ஆட்கள்ல ஒருத்தன் எனக்கு ஸ்பையா வேலை செய்யறான், நான் அவனை இன்னைக்கு சந்திச்சாகணும் அப்படின்னு சொல்லும் போதே அவனோட உயிர் போயிருக்கும். இதுக்கப்புறமா காய் சைட் காட்டுவாங்க. காய் பாத்தீங்கன்னா அந்த காப்பியோட ஃபைட் பண்ணிட்டே இருப்பாரு, இருந்தாலுமே ஈக்குவல் மேட்சா நிக்க முடியாது. அந்த காப்பி சொல்ல போனா காயோட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணும், பாஞ்சு கிக் பண்ணும், அதுல இருந்து எல்லாம் அடி வாங்குவாரு மனுஷன். இன்ஃபேக்ட் இந்த ஒரு ஃபைட்ல அந்த காப்பி தான் ஜெயிக்கிற கண்டிஷன்ல இருக்கும். எனிமியோட ஹைட் அவுட்ல இருந்து வர சத்தம் இப்ப வரல, அங்க நடந்த ஃபைட் என்ன முடிஞ்சிச்சா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நெஜி கிட்ட நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படின்னு பாரு. நெஜியோட காப்பியே நெஜியை போட்டு பயங்கரமா பொழந்துட்டு இருக்கும். காய் சென்சே ஹைட் அவுட்ல என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு. ஒரே நிமிஷம் இங்க நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு அவனோட ஏர் பாம்ப் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். டார்ஜ் பண்ணி காப்பி இந்த பாயிண்ட்ல நெஜி அவனோட பியாக்குகான யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனிமியோட ஹைட் அவுட்ல நடந்த சண்டை முடிஞ்சிச்சு அப்படின்பான். டென்டென் சைட் காட்டுவாங்க. அவளோட காப்பியோட சண்டை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பா. அவளோட டூல்ஸை வச்சு அட்டாக் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா காப்பியோட குணாயி மட்டும் ஒன்னு எக்ஸ்ட்ரா வரும். ஜஸ்ட் மிஸ்ல டென்டென் எஸ்கேப் ஆகி போவா. சண்டை அங்க முடிஞ்சிச்சுன்னா அந்த ஃபைட்ல யார் ஜெயிச்சான்ட்டு டென்டென் கேப்பா. லீ சக்குரான்னு சொல்ல வரும்போதே வாயில கிக் பண்ணிரும் அவனோட காப்பி. பெரிய அடிப்படாம நார்மலா கீழே வரும்போது சக்குராக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு கேப்பான். நெஜி அவனோட பியாக்குகான யூஸ் பண்ணி சக்குரா நல்லாதான் இருக்கா, இன்ஃபேக்ட் ரெண்டு பேருமே நார்மலா தான் நடந்து வராங்க அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல கூட சியோ அவங்களோட பேர மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கிற விஷயத்த காட்டுவாங்க. காய் சென்சே அக்காட்சுக்கில ஒருத்தனம் டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்பாரு. சக்குரா கிட்ட இருந்து இதன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்பா. லி துரதிருஷ்டவசமா இப்பவுமே நம்ம ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் அப்படின்பா நிஜி. எந்த வகையிலன்னு காய் கேட்கும் போது அந்த ஹைட் அவுட்ல கிட்டத்தட்ட ரெண்டு பேர் இருந்தானுங்க, அதுல ஒருத்தனாதான் தோக்கடிச்சிருக்கோம், இந்த ஜுட்ஸு இன்னவுமே கலையில அந்த வகையில அப்படின்னு நெஜி சொல்ல வரும் போதே அவனோட காப்பி வெறித்தனமா போட்டு உன புலந்தெடுக்கும். அடி வாங்கி பின்னாடி வந்து நிக்கிற நெஜி பாத்தீங்கன்னா அந்த வகையில இந்த ஜுட்ஸுவை காஸ்ட் பண்றவன் வேற ஒருத்தனா இருக்கணும் இல்லைனா அப்படின்னு சொல்ல வரும்போது டென்டென் இருந்துட்டு இந்த ஜுட்ஸுவை பண்ணவன் டிஃபீட் ஆனதுக்கு அப்புறமாவும் வேலை செய்யற மாதிரி இருக்குமோ அப்படின்பா. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்பா நெஜி. டென்டென் ஒளிஞ்சிட்டு இருப்பா, திடீர்னு பார்த்தா அவளோட காப்பி மேல இருந்து அட்டாக் பண்ணும், அதுல இருந்து டாச் பண்ணிடுவா. அப்படின்னு அந்த குளோன்ஸை நம்மளே தான் டிஃபீட் பண்ணி ஆகணும் இல்ல அப்படின்ட்டு லீ செம்ம ட்ரிகர் ஆகி அட்டாக் பண்றக்கு போவான். டாச் பண்ணிடுவோம் ஈஸியா. லீயும் அவனோட குளோனும் ஃபைட் பண்ணிக்காத வெறித்தனமா இருக்கும். ஓபனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பீஸ்ட் அலை வகைன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சக்குராவும் சியோவும் நடந்து போகும்போது சியோ பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆகி ஸ்டாப் ஆவாங்க. இதை நோட் பண்ண சக்குரா வேகமா வந்து பாப்பா கிரானி சியோ அப்படின்னு சொல்லிட்டு சியோவோட கையில் அடிபட்டிருக்கும்ல அந்த காயத்தை ட்ரீட் பண்ணுவா. ஆனா இது ஒன்றும் பெரிய சொல்யூஷனா இருக்காது அப்படிங்கிற திங்கிங் தான் சக்குராக்குள்ள ஓடும். இவங்களோட உடம்புக்குள்ள போன அந்த பாய்சனை நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அந்த ஆன்டிடோடு எம்டியா இருக்க பாட்டில பாப்பா ஹிடன் சாண்டோட இன்கிரீடியன்ஸை வச்சு உருவாக்குன அந்த மாத்து மாதிரி தான் நம்ம எல்லாருமே நான் 3 கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டாக்ஸ் ரிமூவ் பண்ணலாம் சேர்ந்து அப்படின்பாரு. 1, 2, 3 னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கரெக்ட் டைம்ல அந்த டாக பிரிச்சிருப்பாங்க. அந்த சீல உடைக்கும் போதுதான் மொத்தமாவே அது நம்மள காப்பி பண்ணிருக்கு. இன்ஃபேக்ட் உருவத்துல மட்டும் இல்ல நம்மளோட எபிலிட்டி சேயும் தான். அதனாலதான் இதுகளை டிஃபீட் பண்றது நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா அதிகமாய் நம்ம கிடையாது, நம்ம ரத்தமும் சதையுமா இருக்க மனுஷங்க. நம்ம சண்டை தொடர்ந்து போயிட்டே இருக்கும் போது கண்டிப்பா நம்ம டயர்டாக தான் செய்வோம். நம்ம பண்ற ஜுட்ஸு அப்புறம் நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமாகும் அப்படின்னு நெஜி சொல்லும் போது லீ சைட் காட்டு
பண்ணிடுவாங்க. அந்த வகையில தான் நம்மளோட எனிமிஸ் நம்மளோட ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரியான ஃபீலிங் நமக்கு இருக்கு அப்படின்னு நெஜி சொல்லவும் டென்டென் இருந்துட்டு அப்படின்னா நம்ம அதிகமா டயர்ட் ஆகுறோம், உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கிறது இல்ல, அந்த வகையில இந்த பேட்டில் மட்டும் இன்னும் போய்கிட்டே இருந்தா அது கண்டிப்பா நமக்கு தான் டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அதே தான் அப்படின்பா நெஜி, ரொம்பவுமே கடுப்பாவா டென்டென். இதுதான் விஷயம்னா நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டியது, இதுக்கு கிட்ட தோத்து போக கூடாது அப்படின்ட்டு லீ கத்திக்கிட்டே அட்டாக் பண்றதுக்கு போவோம். காய் சைட் காட்டுவாங்க, அவரோட காப்பி அவரோட வாயிலேயே உதைக்கும். அதே மாதிரி நெஜியோட காப்பி நெஜியை டிஃபீட் பண்ணும். டென்டென் சைட் காட்டுவாங்க, டென்டென் யூஸ் பண்ண குணையில ஈஸியாவே தடுத்துரும். டென்டெனோட குளோன் காப்பி அதோட வெப்பனை யூஸ் பண்ணி டென்டெனை மொத்தமாவே கட்டி இழுத்து தண்ணிக்குள்ள வீசிடும். அதே மாதிரி லீயோட காப்பி பாத்தீங்கன்னா ஈஸியா டிஃபீட் பண்ணிரும். இந்த ஒரு பாயிண்ட்ல மொத்தம் நாலு பக்கமும் நாலு பேருமே டிஃபீட் ஆயிட்ட செனாரியோ தான் இருக்கும். காய் லைட்டா எந்திரிக்கும் போது அந்த காப்பி அவர்கிட்ட போகும். அதே மாதிரி தான் நெஜியோட காப்பி நெஜி கிட்டையும், டென்டெனோட காப்பி டென்டென் கிட்டையும், லீயோட காப்பி லீ கிட்டையும் போகும். இந்த பாயிண்ட்ல காய் அண்ட் நெஜி ரெண்டு பேருமே சம காண்டாவாங்க. டென்டென் ஆத்துக்குள்ள கிடப்பா, லீ ரொம்பவுமே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பார்க்கும் போது அவனோட காப்பி சக்குரா மாதிரி தெரியும். இந்த பாயிண்ட்ல சிரிப்பான். இத வயர்லெஸ்ல கேட்ட காய், லீயா அங்க என்னாச்சு என்ன நடக்குது அப்படின்னு கேப்பாரு. காயோட காப்பி காய் அட்டாக் பண்ண வரும். ஏன்சர் ரொம்பவுமே சிம்பிள் தான்ட்டு சிரிப்பான். என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு நெஜி கேப்பான். நெஜியோட காப்பி நெஜியை அட்டாக் பண்ண வரும். நான் அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு லீ சொல்லும் போது கண்ண முடிச்சுக்குவா டென்டென். லீ ரொம்பவுமே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்று இவனுங்களை எப்படி தோக்கடிக்கணுங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது காயோட காப்பி காய செம பவர்ஃபுல்லா கிக் பண்ண வந்திருக்கும், எஸ்கேப் ஆயிருப்பாரு. நிஜமா ஃபிகர் அவுட் பண்ணிட்டியா என்னதுன்னு கேப்பாரு காய். சீக்கிரம் சொல்றா அப்படின்பா நெஜி. டென்டென் ஆத்துல இருந்து வெளியே வந்து நிப்பா. நிஜமாலுமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டியா, உறுதியா தான் சொல்றையான்னு கேட்கும் போது லீ ஆமா உறுதியா சொல்றான் அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல கூட லீனால அவனோட காப்பிக்கு அகைன்ஸ்டா நிக்க முடியாது. இந்த பாயிண்ட்ல லீ சொல்ற விஷயமே என்னவா இருக்கும்னா, இந்த குளோன்ஸ் பாக்குறதுக்கு ஆக்சுவலா இவங்கள மாதிரி இல்லாம இன்ஃபேக்ட் எபிலிட்டிலையும் சேம் இவங்கள மாதிரி தான் இருக்கு. அப்ப நமக்கு தேவையெல்லாம் நம்ம நம்மளை விட அதிக ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்பா. இத கேட்ட மூணு பேருமே ஷாக் ஆவாங்க. நம்ம டாக்ஸ ரிமூவ் பண்ணும் போதே இதுக்கு நம்மள மாதிரியே வந்துருச்சு, இதுகளோட எபிலிட்டிஸும் சேம் நம்மளோட மாதிரியே தான் இருக்கு. அந்த பாயிண்ட்ல நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தோமோ அந்த ஸ்ட்ரென்த்ல தான் இந்த குளோன்ஸ் இருக்கு. அந்த வகையில கண்டிப்பா இதுகளை நம்மளால டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்பா லீ. அதை நோட்டீஸ் பண்ணி நல்ல வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி காய் லீ அப்ரிசியேட் பண்ணிட்டு அதான் என் ஸ்டூடெண்ட்ங்கிறது அப்படின்னு சந்தோஷப்படுவாரு. டென்டென் இருந்துட்டு இவன் சொல்ற விஷயம் எல்லாம் ஓகே தான், திடீர்னு நம்ம ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆகணும்னா எப்படி ஆகுறது அப்படின்னு கேப்பா டென்டென். டென்டென் நிஜமாவே நீ அதை மறந்துட்டியா, நம்ம ட்ரைனிங் அப்ப நமக்கு நம்மளே சொல்லிக்கிற அந்த மோட்டோ அந்த விஷயம் என்ன, நேத்து இருந்ததை விட நீ ஸ்ட்ராங் ஆகணும் தானே, ஞாபகத்துல இருக்குதானே அப்படின்னு லீ கேட்டுட்டே அட்டாக் பண்ண போவான். அந்த காப்பி அந்த அட்டாக்ஸ்ல இருந்து டாஜ் ஆனாலும் கடைசியா ஒரு கிக் வைப்பான். அந்த வார்த்தையில நம்ம இதயத்துல தான் பதிஞ்சிருக்கோம், நம்ம ரொம்பவுமே மோசமான ட்ரைனிங்ல எடுத்திருக்கோம், அதை அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு டென்டென் கிட்ட சொல்லிட்டே லீ ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். மூணு பேருமே காய்க்கு கீழே ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த காட்டுவாங்க. அதுக்குள்ள சோந்துட்டீங்களா, அவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்ணிட்டீங்களான்னு காய் கேட்டு நேத்து இருந்ததை விட யாருனாலும் இன்னைக்கு பெட்டரா இருக்க முடியாது அப்படின்னு காய் சொல்லவும் கிவ் அப் பண்ணிட்டமா அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு லீ நெஜி டென்டென் மூணு பேருமே எந்திரிப்பாங்க. நெஜி நேத்துல இருந்த சேம் பாயிண்ட்லயே நாங்க கிவ் அப் பண்ண மாட்டோம் அப்படின்பா. ஆமா நாங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்பா டென்டென். நேத்து இருந்ததை விட ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ட்டு லீ நெஜி அண்ட் டென்டென் மூணு பேருமே ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரைனிங்க்கு தேங்க்ஸ் பண்ணு டென்டென், அந்த ட்ரைனிங்கோட ரிசல்ட்டா தான் நீ நானும் சுனினானோ அப்புறம் நெஜி ஜொனினானா. இது எல்லாமே நேத்துல இருந்ததை விட நம்ம அதிக ஸ்ட்ராங் ஆகணும்னு நம்ம போட்ட எஃபர்ட்ஸுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் தான். ஆனா இப்ப இருக்க நம்ம எங்க நிக்கிறோங்கிற பொசிஷன்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்கமா, இதோட நம்ம ஸ்டாப் ஆயிருவோமா, கிடையாது கிடையாது. நேத்து இருந்ததை விட நான் இன்னுமே பெட்டராக இருக்க விரும்புறேன், அது ஹாஃப் அ டேக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஃபைட் பண்ணுவாள். என்னதான் அடி வாங்கினாலும் ஃபைனல் ப்ளோவ லீ தான் வச்சிருப்பான். நெஜி நானும் ஜொனின் ஆகாத மட்டும் என்னோட ஃபைனல் கோலா வைக்கல அப்படின்ட்டு செம பூஸ்ட் அப் ஆகி ஃபைட் பண்றதுக்கு போவான். காய் சென்சே எந்த நேரத்திலையும் எந்த விஷயங்களையும் குறைக்கிற இன்டென்ஷனோட ஒன்றும் நானும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காப்பியோட ஃபைட் பண்ணுவாரு. நானும் கிவ் அப் பண்ற இன்டென்ஷனோட கிடையாதுன்ட்டு டென்டென் அவளோட ஸ்க்ரால பயங்கரமா ஓபன் பண்ணுவா. லீ பாத்தீங்கன்னா சரிச்சுக்கிட்டே வந்து காலை தட்டி விட்டுட்டு யூத்தோட ஃபுல் பவரை பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு கிக் வைப்பான். சரியான அடிங்கிற மாதிரி இருக்கும். லீ அவனோட காப்பியை தோக்கடிச்சிருப்பான். நெஜி அவனோட காப்பியோட ஃபைட் பண்ணி அதுல இருந்து டாஜ் பண்ணி சுத்தி சுத்தி வந்து அட்டாக் பண்ணி ஹாசல் ஸ்ட்ரைக்குங்கிற ஜுட்ஸோ யூஸ் பண்ணி அவனோட காப்பியோட கதையை முடிச்சிருப்பான். டென்டனோட ஸ்க்ரால் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு மேல போயிருக்கும். இந்த பாயிண்ட்ல எல்லா வெப்பன்ஸையுமே சமன் பண்ணிட்டு வெப்பன் கண்ட்ரோல் டென்சா சாய்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. காய் சென்சே அவரோட காப்பியோட ஃபைட் பண்ணும் போது ஃபைனல் ப்ளோவா கிரேட் லீஃப் ஃபிளாஷ் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு. அவரோட காப்பியும் டிஃபீட் ஆயிரும். காய் நெஜி டென்டென் அண்ட் லீ நாலு பேர்த்தோட காப்பியுமே டிஃபீட் ஆன மாதிரி காட்டுவாங்க. லீ அவனோட ஃபைட்டிங் போஸ்ட்ல நின்று ஆல் ரைட் அப்படின்மா
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கக்காஷி என்லைட்டன்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்த எபிசோட பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நிஞ்சா ஸ்கூலோட ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிற டைட்டில் போடுவாங்க. கக்காஷி ஹேண்ட் சைன்ஸ் பத்தின பாடத்தை நடத்துவாரு. இன்னைக்கு நம்ம இந்த ஹேண்ட் சைன்ஸ் பத்தி தான் படிக்க போறோம் அப்படின்பாரு. இதுக்கான ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, இருந்தாலுமே பேசிக்கா 12 சைன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி நருட்டோவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட சொல்லுவாரு. நருட்டோ நே உஷி டோரா ஊ டாட்ஸ் மீ உமா ஹிட்சுஜி சாரோ டோரி ஈனோ ஈ அப்படிங்கிற 12 சைன்ஸையுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவான். க்ளோன் ஜுட்சு பண்றதுக்கு இந்த ஹேண்ட் சைன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா அப்படின்ட்டு கக்காஷி சென்சே அந்த சைனை காட்டுவாரு. ஹிட்சுஜி ஊஷி நீ காம்பினேஷன்ல தான் பண்ணுவோம், ஸ்னேக்கு டோரா அண்ட் டைகர் சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே என்ன கவனமா பாருங்க அப்படின்ட்டு நருட்டோ ஹிட்சுஜி மீ டோரா அப்படின்ட்டு க்ளோன் ஜுட்சு பண்ணி காட்டுவான். மொத்தமாவே தலைமை சொதப்பி வச்சிருப்பான். என்னாச்சு என்னாச்சுன்ட்டு பாத்துட்டு இருப்பான். கக்காஷி சென்சே சரி இது உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறேன், சரி அப்புறம் பாக்கலாம் அப்படின்ட்டு டாட்டா காட்டுவாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த க்ளோன் ஜுட்ஸ் யாரெல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.